ஸ்மெல் இருக்காது நமக்கு, கைப்பட்டா ஒன்றாவது. இந்த இடம் தினம் பாருங்க, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு. கலந்துலாம் ஊற்றணும் அவசியம் இல்லை. இந்த ஒரு முடிய வச்சு இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 6 மாதம் வரும். ஸ்டே பண்ணுறேன் இப்போ தொடச்சுனா புதுசு போல இருக்கும். அப்படியே பாருங்க, கரைஞ்சிச்சு தெரிஞ்சுங்களா ப்ரோ? அடிக்கும் போது கரையுது, தெரியுது தெரியுது. ஆமாம் எப்படி போகுது பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு 2 நிமிஷம் தான் போய் வருவோம். நிறைய பேர் வந்து தேடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடைகளை வந்து கிளீன் பண்றதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய வருஷமா வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணாலும் வந்து அது கிளீன் பண்ணுமா இல்லையான்ற சந்தேகம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கும். எர்த்து மஸ்க் மஸ்க்னு ஒன்று, அதுக்கப்புறமா HSR அப்படின்னு சொல்லி ரெண்டு லிக்விட் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு லிக்விட்மே வந்து ஒரு மல்டி பர்பஸ் கிளீனர் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பாத்ரூம்ல இருக்கக்கூடிய கரைகளாக இருக்கட்டும், உப்பு கரைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி சிங்க்ல இருக்கக்கூடிய கரைகளாக இருக்கட்டும், கிச்சன்ல இருக்கக்கூடிய கரைகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இதை வச்சு நம்மளால கிளீன் பண்ண முடியும். வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்றதுனால ரொம்பவே குறைந்த விலையில இந்தியா முழுவதும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பொருட்களும் வந்து யூஸ் பண்ணி எதெல்லாம் வந்து கிளீன் பண்ணலாம், எந்த மாதிரியான அழுக்குகள் வந்து நம்மளால கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோ கிளம்புறோம். வணக்கம் ப்ரோ. நம்மக்கிட்ட வந்து 2 ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்? இது வந்து பாத்ரூம் கிளீனர், மேக்ஸிமம் பாத்ரூம் கிளீனரு. இது வந்து மல்டி பர்பஸ், எல்லா வகையிலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து HSR ஆர்சைன் ரிமூவிங் லிக்விட். இது எர்த் மஸ்கோட ப்ராடக்ட் இது, ஓகேங்களா? இது HSR. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் நேம் மாற்ற போகிறோம். இது வந்து மஸ்க் மல்டி பர்பஸ் கிளீன் லிக்விட். இது மஸ்க், ஓகேங்களா? ப்ரைஸ் இப்போ வந்து 500 ml 300 rupees போடுறோம். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 300 rupees 700 ml கொடுத்துட்ருக்கோம். இது ஆக்சுவலாக 700 ml பாட்டில் தான். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல லான்ச் பண்ணியாச்சு கடைங்களுக்கு. அது இல்லாமல் இன்னும் 700 ml வந்து இன்னும் ரேட்டு கம்மி பண்ணியிருக்கோம். அது எல்லாமே கஸ்டமரால் தான். ஏன்னா மோஸ்ட்லி கஸ்டமர் வந்து கால் பண்ணி நம்ம முதல் ப்ராடக்ட்டை கொரியர் சார்ஜ் கொடுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டாண்ட இருக்க கடைங்களை ரெஃபர் பண்ணாங்க. எல்லாருக்கும் வீட்டுக்கிட்டே கிடைக்குது. ஆமாம், கடைங்கள்லேயே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது எல்லாமே கஸ்டமர் தான் காரணம், முழு சப்போர்ட் கஸ்டமர் தான். அவங்க மூலியமாக தான் நம்ம ரீச் நல்லா போயிடும். ஏன்னா ஒருத்தர் வாங்கிட்டு ரெக்கமெண்ட் பண்ணோம்ல. இப்போ மஸ்க் பொறுத்த வரைக்கும் வாங்கினாங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 6 மந்த் வந்து 1 இயர் வரைக்கும் வருது. 1 இயர் தான். ஆ, 1 இயர் வரைக்கும் வரும். நல்லா பாட்டில் ஷேக் பண்ணிட்டு ஒரு மூடி அளவுக்கு, இந்த மாதிரி சாதா பாத்ரூம் கிளீனர்லாம் உங்கள் வீட்டில் நம்ம ஸ்வே பாத்ரூம் கிளீனர், இந்த மாதிரி நார்மல் பாட்டில் இருக்குன்னா இதை நல்லா குளிக்கிட்டு ஒரு மூடி அளவுக்கு லைட்டாக ஸ்க்யூஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஜக்கில் ஊற்றி வச்சுக்கணும்னா இல்லை ஃபுல்லாக குறைஞ்சது. இதுவே உங்களுக்கு 3 மாதம் வரும்ல. அந்த மாதிரி இதில் வந்து எல்லாமே பண்ணலாம். ஆ, காட்டலாம். HSR வந்து இது வந்து எல்லோ கலர், நிறைய கலரில் போட்டுக்கணும். HSR பொறுத்த வரைக்கும் ஸ்மெல் இருக்காது நமக்கு, கைப்பட்டால் ஒன்றாவது. இருந்தாலும் க்ளவுஸ் மஸ்ட்டு. நம்ம HSR பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊற்றி காமிக்கலாமா? இங்கே கீழே தெரியுதுங்களா உங்களுக்கு பொங்குறது? இந்த இடம் தினம் பாருங்கள், ஓகேங்களா? ஆனால் கை யூஸ் பண்ணக்கூடாது. கை நீங்கள் சும்மா வீடியோக்காக? ஆ, வீடியோக்காக நான் பண்ணுறேன். நார்மலாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா வெட்டுக்காயெல்லாம் இருக்கும்ல உங்களுக்கு. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு இதுக்கும் எதுவும் டிஃப்ரெண்ட்டு? தெரியுதுங்களா இது இந்த இதுக்கும் இதுக்கும் தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு? புதுசு போல் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? HSR-ஐயும் மஸ்க்கும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ரெண்டுமே வாங்குறமே எதுக்கு எதுவும் கேட்பாங்க. HSR வெறும் சால்ட்டுக்கும் அந்த ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸு மட்டும்தான், ஓகேங்களா? இதில் போகாதது எல்லாமே இதில் தான் போகும். ஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆ, மஸ்க்கு தான் எல்லாத்துக்குமே. HSR அதுக்கப்புறமா மஸ்க், இது ரெண்டு வச்சு என்னென்ன க்ளீன் பண்ணுறது காட்டுறீங்களா? ஆ, ஓகே. இப்போ HSR வச்சு என்னென்ன க்ளீன் பண்ண முடியும் காமிக்கிறேன். மஸ்க்கு வச்சு என்னென்ன க்ளீன் பண்ண காமிக்கிறேன். மஸ்க்கு வச்சு நிறைய பண்ண முடியும். நம்ம இப்போதைக்கு ஒரு 3 இது காமிக்கிறேன். சரி, மேஜராக ஒரு 3 இது பண்ணுறது காமிக்கிறேன். HSR வச்சும் ஒரு 2-3 இது காமிக்கிறேன். இருக்க அந்த அழுக்கு, ஆ, கிச்சனில் இருக்க எண்ணெய் பீஸுக்கெல்லாம் வேறு லெவலில் போகும், சூப்பராக இருக்கும். அதே போல் ஏசியில் அந்த டஸ்ட் இருக்கும்ல, அதை தட்டிட்டு அதில் பீஸ் பீஸ் வரலாம். அது அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே மஸ்கில் எல்லாமே பண்ணலாம். A-to-Z மஸ்கில் HSR-லாம் அந்த உப்புக்கரை இருக்குல்ல, அது பண்ணுறதையும் பாத்ரூமில் இருக்க உப்புக்கரை, அப்புறமா சிங்கில், அப்புறமா வாஷ்பேஷன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உப்புக்கரெல்லாம் எடுத்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் மஸ்க் பாட்டில். ஆ, இதான் மஸ்க் பாட்டில். ஓப்பன் பண்ணுறது இதுதான். உள்ள சீல் இந்த இந்த கேப் சீலில் இருக்கும். இதை மட்டும் ஹோல்ஸ் பண்ணணும் அவ்வளோதான். சும்மா வீட்டில் ஏதாவது சாவி ஏதாவது இருந்தால் கூட போதும். நல்லா ஷேக் பண்ணிக்கணும் ப்ரோ, மஸ்கை பற்றி நல்லா ஷேக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? நல்லா ஷேக் பண்ணிக்கணும். ஷேக் பண்ணிவிட்டு நம்ம இது தண்ணி தான் ஊற்றிருக்கோம், ஆல்ரெடி தண்ணி இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதை தண்ணி எவ்வளோ ரேஷியோ நம்ம பவர்ஃபுல்லாக வேணும்னா ஒரு 2 முடி அளவு ஊற்றிக்கலாம். அளந்துலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம்.
இது ஒரு மூடி அளவு தான் இருக்கும். தண்ணி எவ்வளவு? தண்ணி இது வந்து 750 ml பாட்டில், நீங்க 1 லிட்டர் எவ்வளவுனா ஊத்திக்கலாம். 1:100 ரேஷியோல ஊத்திக்கலாம், பவர்ஃபுல்லா இருக்கும். 1:100. ஆமா, ஒரு மூடிக்கு 1 ml க்கு 100 ml அந்த மாதிரி, 10 ml க்கு 1000. ஓகே, 1 லிட்டர் 10 ml. 10 ml ஒரு கேப் அளவு தான். இப்ப ஊத்துறேனா கலர் மாறிச்சு தெரியல, உங்களுக்கு ரெட்டா இருக்குல்ல. இதுக்கு நல்லா பவர்ஃபுல். இது ஒரு மூடி ஃபுல்லா ஊத்திட்டோம், ஆனா தண்ணி 1 லிட்டர் தான் இருக்கு இதுல. ஓகேங்களா, ரொம்ப பவர்ஃபுல்லா போகுது. ஆக்சுவலாக இந்த ஒரு மூடியை வச்சு இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 6 மாதம் வரும். 6 மந்த் இது மட்டும் வரும். அது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது லிக்விட் ஆயிடுச்சு இல்லை, குறைய குறைய தண்ணி வேணா ஊற்றிக்கலாம். பவர் கம்மியாச்சுன்னா லிக்விட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் பத்திரமா வச்சுட்டு நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு பாட்டில் எவ்வளோ? குறைஞ்சது இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம 2 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். 2 இயர்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் எக்ஸ்பீரி ஆகல. அடுத்த பாட்டிலேருந்து நம்ம 2.5 இயர்ஸ் மாற்றுவோம் எக்ஸ்பீரி டேட். ஏன்னா நம்ம செக்கிங்கில் தானே போகுது, நம்ம கம்பெனியே 2 இயர்ஸ் தானே அது கொடுக்க ஆரம்பிச்சு இருக்குல்ல. இது பண்ணிடலாம், ஆஃபில் வச்சிடலாம். ஓகேங்களா, இதை பாருங்கள், லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுறேன். தெரிஞ்சா ப்ரோ உங்களுக்கு கரெக்டு? ஒரு நிமிஷத்தில் அப்படியே காரணம் அவள் தான் போகுது, பவர்ஃபுல் போகுது. கரண்ட் மட்டும் உஷாராக பண்ணணும் ப்ரோ, அதுதான் பிளாஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் வச்சுனா ஈரமாயிடுச்சுன்னா கொஞ்சம் லைன் வர ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்சாலும் பவர் ஆன் ஆஃப் பண்ணிடுங்க மெயினை. இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்ட்ரெயின் இது, ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் விட்டுருக்காங்க. இப்போ தொடச்சுனா புதுசு போல இருக்கும், அப்படியே பாருங்க, அப்படியே லைவாகவே காமிச்சிட்டே இருங்க. தொடச்சிடலாம், தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆமாம், இதெல்லாம் சுண்ணாம்பு உங்களுக்குங்களா? சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட்லாம் போகாது, அதெல்லாம் ஸ்டெயினில் கன்சிடர் ஆகாது. அதுக்கு மட்டும் தான் போகும். ஆமாம், இப்போ இதெல்லாம் சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட்லாம் போச்சுன்னா டைல்ஸ் ஜாயிண்ட் இருக்குல்ல அது போயிடும். இப்போ அழுக்கு மட்டும் தான் போகும், என்ன பீஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? யூஸ் பண்ணலாம் போதும். ஸோ இது என்ன? இது வந்து சிக்கி ஸ்டைல் பிசுபிசு கரை. இந்த ப்ரோ தெரிஞ்சுங்களா? தெரிஞ்சுங்களா ப்ரோ? டிஃப்ரெண்ட்டு மஸ்கில் போடுறது இதெல்லாம் ஸ்டிக்கி ஸ்டைன்ஸ் எல்லா மாதிரி போயிடும் ப்ரோ. இதெல்லாம் வந்து சமையல் பண்ணும்போது திரிச்சிருக்கோம், இல்லைனா வந்து மிக்ஸி அந்த மாதிரி தான் போயிருக்கோம். அதெல்லாம் எப்படி எப்படி டிஃப்ரெண்ட் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? லைவா போடும் போதே கரையுது சேர்ந்தா ப்ரோ உங்களுக்கு? ஸோ அந்த மற்ற கிளீனர்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ, நம்ம அதை அப்படியே பண்ணலாம். உங்களுக்கு நெடி இருக்காது, எதுவும் இருக்காது, ஸ்மெல்லே இருக்காது. ஆக்சுவலாக ஆமாம் எதுவுமே இருக்காது. நிறைய பேர் வந்து இதில் ஏதாவது வாசனை போடுங்கன்றாங்க கஸ்டமர். வாசனை போடுறது நமக்கு ஈடுபாடு இல்லை ப்ரோ, கிளீனிங்கில் வாசனை வேணான்ட்டு. ஏன்னா க்ளீன் பண்ணுற இடம் ப்ரோ, ஸ்மெல்லு போட்டால் இன்ஹேல் பண்ணுவாங்கல்ல, அதனால தான் சில இதுக்கு வேணான்னு சொல்கிறது நம்ம ரீசனு. தெரிஞ்சுங்களா ப்ரோ உங்களுக்கு? டைல்ஸ் புதுசு போல் இந்த டைல் மட்டும் க்ளீன் பண்ணுங்க, இந்த டைல் மட்டும். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்களா ப்ரோ உங்களுக்கு? இந்த மரக்கிளையை பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ இந்த இது ஹெவியாக இருக்குது, இதையும் பண்ணிடலாம் ப்ரோ. ஏன்னா வீடியோ வந்து எடிட்டிங் எடிங்னு சொல்லக்கூடாது. இது பிளாஸ்டிக்கில் பண்ணுறோம், இன்னும் இரும்பு நேரம் வச்சு பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் ப்ரோ. ஸோ எந்த நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்? ஆமாம் ஆமாம் ப்ரோ, பாத்திரம் தயாரிக்கிற பழைய நேரம் இருக்கணும் ப்ரோ வீட்டில், யூஸ் பண்ணதை அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. கரைஞ்சிச்சு தெரியுங்களா? இது வந்து பிளாஸ்டிக் வரும், பள்ளி தைக்கிற பழைய பெஷு தான் ஓகேங்களா? அதிலே பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. சூப்பர் ப்ரோ, தெரியுங்களா ப்ரோ? இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட்டு வந்து வீட்டில் வந்து மேக்ஸிமம் கிளீனிங் வந்து பெண்கள் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த இஷ்யூஸ்? ஆமாம் ப்ரோ, ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் இல்லை, உட்காந்து நம்ம அழகாக இது பிளாஸ்டிக் பெஸ்ட்லேயே தைக்கிறோம், போட்டு அடி அடியாக நீங்கள் தேவையில்ல. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இந்த ரெண்டுக்கும் இதுக்கும் பாருங்கள் இந்த சுற்றி. ஓகே, தெரிஞ்சுங்களா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு? பதினொன்றுலேயும் வந்து அழுக்கு எடுத்துக்கலாம். ஆமாம் ப்ரோ, இது வந்து பாத்ரூமில் இருக்க எக்ஸாஸ்ட் ஆகுது, கிச்சன்லனா நிறைய எண்ணெய் இருக்கும். இது பாத்ரூமு ட்ரை பண்ணி பார்ப்போம் ப்ரோ. கரைஞ்சிச்சு தெரிஞ்சுங்களா ப்ரோ? அடிக்கும் போது கரையுது, தெரியுது கரைஞ்சி ஊற்றுது பார்த்தீங்களா? ஸோ அழுக்கு உடனே வந்து கரைஞ்சி. ஆமாம், அது வந்து ஆயில் போல இருக்க ஸ்டெயின் அது. ஆக்சுவலாக எப்படி கரைஞ்சி ஊற்று, அடிக்கும் போதே கரைஞ்சிரும். நீங்கள் கூட சேர்ந்து கொஞ்சம் சேர்க்க வேண்டாம், அது பாருங்க. இன்னொன்று பண்ணலாம், தெரிந்தா ப்ரோ டிஃப்ரெண்ட்டு. சூப்பர், தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? தெரியும், பாதி நல்லது. இப்போ இந்த ரெக்கையை பாருங்க ப்ரோ, இந்த ரெக்கைக்கும் இந்த ரெக்கையை பாதி பண்ணது பாருங்க. இது வந்து இவ்வளோ அழுக்காக இதெல்லாம் போகணும், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் போய் அப்புறம். ஓகேங்களா, அடிச்சிட்டோம், அது ஊறிடுச்சு. உடனே இந்த ஒரு பீஸ் மட்டும் கழுவலாம் ப்ரோ, அப்போ தான் டிஃப்ரெண்ட் தெரியும். அதே போல் பான் ட்ராக் துப்பியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் கூட இது மஸ்க் தான் ப்ரோ. தெரிந்த ப்ரோ புதுசா? ஆமாம் ப்ரோ, தெரியுங்களா? ஸோ இந்த இதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதை வச்சு. ஆ, இப்போ இந்த பிட்டு பண்ணுறேன் ப்ரோ நான், பாருங்க. ஓகே, அப்படியே எடுங்க, அப்படியே லைவ்லேயே போட்டோம்.
அடிச்சிட்டோம் ப்ரோ, லிக்விட் கரைய ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. இந்த ஒரு பிட்டு பண்ணலாம் ப்ரோ ஓகேங்களா. ப்ரோ பாருங்கள் வீடியோ அப்படியே எடுங்க, எடிட்டிங் சொல்கிற போகிறாங்க ஓகேவா ப்ரோ, நீங்கள் லைவாக பார்க்குறீங்க ஓகேங்களா. இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? தெரியும். இவ்வளோ அழுக்காக இருக்கல ப்ரோ, இது வந்து உடனே போயிருமா எப்படி? ஆ இது வந்து சால்ட்டு ப்ரோ, தெரியுதுங்களா சால்ட். இது இது எச்எஸ்ஆர் வந்து ரொம்ப பழைய பாட்டில் ப்ரோ இது. ஆக்சுவலாக இது வந்து லெமன் லெமனில் வருது. ஆமாம் ரெட் கலரில் வருது, இல்லை எல்லா கலர்லையும் போடுவோம் ப்ரோ. அடுத்தது திருப்பி லெமனில் போட்டால் போடுவோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம டெஸ்டிங்காக வச்சுருந்தோம், ரொம்ப நாளாக வச்சுருந்தது இந்த லிக்விடு. இப்போ நம்ம வச்சுருக்கோம், இது ரெண்டு வருஷம் மேலே இந்த லிக்விட் ப்ரோ, ஸ்மெல் இருக்காது உங்களுக்கு. சார் வந்து நம்ம டைலூட் பண்ண தேவையில்லை, டைலூட் பண்ண தேவை ப்ரோ. தெரியுதுங்களா எப்படி போகுது? டேரக்டாக யூஸ் இங்கே பண்ண ப்ரோ, எப்படி போகுது பார்த்தீங்கன்னா. இது சால்ட் எப்படி போகுது பாருங்க, தெரியுதுங்களா. ஆனால் கையில் பண்ணக்கூடாது ப்ரோ, கையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் பார்த்தோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி எல்லாரும் கேட்குறதால தான் நம்ம கையில் பண்ணி காமிக்கிறோம். ஆனால் கையில் பண்ணக்கூடாது, ஏன்னா வெட்டுக்காய் எதாவது வந்து எரிக்கும். நமக்கு வெட்டுக்காய் எதுவும் இல்லை, நம்ம ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை, அதனால நம்ம பண்ணுறோம். சப்போஸ் கையில் பட்டாலும் கையை கழுவிக்கணும். நிறைய பேர் ஆசிட்ல வந்து கழுவாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அப்போ வந்து ஒரு காட்டை வரும், ஸ்மெல் வரும், அந்த மாதிரி எது வராது. ஆமாம் நிறைய பேர் கேட்பாங்க இது ஆசிடான்ட்டு. ஓகே, லெமனும் ஆசிட் தான், எல்லாமே ஆசிட் தான் ஓகேங்களா. இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பேஸ்ட் தான் ஓகேங்களா. ஆனால் ஆசிடில் நிறைய டைப் இருக்குது. நீங்கள் ஆசிடான்னு கேட்குறது எதை வச்சு கேட்பீங்கன்னா, சிம்டம்ஸ் வச்சு. ஓகே, இப்போ போட்டால் அப்படியே மூச்சு தணறோம், கண்ணெரிச்சல் வரும், அங்கே நிற்கவே முடியாது கண்ணுங்களா. இப்போ நீங்களும் இங்கே இருக்கீங்க, நானும் இங்கே இருக்கேன் ஓகேங்களா. நம்ம பண்ணுறோம், ஸ்மெல் இருக்காது, ஸ்மெல்லே இருக்காது நம்ம பத்திரிக்கும். அதுவே இங்கே எதாவது ப்ளீச்சிங் ஏதாவது போட்டாங்க, ஏதாவது லோக்கல் ஆசிட் போட்டுருந்தாங்கன்னா ஸ்மெல் லைட்டாக இருக்கும். அதுக்காக தான் மஸ்க் பாருங்க. தேவைப்படும் மோஸ்ட்லி. இதை துணியில் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ, ஏன்னா துணியில் அப்சர்வ் ஆகி நிற்கும்ல. துணி அப்ளை பண்ணுறது துணி தான் பெஸ்ட்டாக இருக்கும், இதில் எடுக்க முடியாது, வேஸ்ட்டாக போகும் லிக்விடு. எப்படி பொங்குது பார்த்தீங்களா ப்ரோ, இதெல்லாம் கொஞ்சம் போக கஷ்டமாக இருக்கும் ப்ரோ, ஏன்னா இது ஸ்டிக்கி. ஓகே, மஸ்கில் நம்ம பண்ணோம்ல, இது மேலே அது மஸ்கில் வந்து மஸ்கில் பண்ண வேண்டியது. இது எல்லாமே மஸ்கில் தான் போவோம், எச்எஸ்ஆரில் போவாது. ஸோ மஸ்குங்கிறது வந்து ஸ்டிக்கிக்கு ஸ்டிக்கி. ஆமாம், பீஸு பீஸுன்னு இருக்க கரைக்கு மஸ்க் ஓகேங்களா. எண்ணெய் பீஸுக்கு, இந்த சோப்பு கரை, இந்த பாசி பிடிச்சது எல்லாமே வந்து மஸ்க் தான். அதுதான் ரெண்டும் வாங்க சொல்லுவோம் ப்ரோ நம்ம. ஓகே, ஏன்னா மஸ்க் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நிறைய யூஸ் ஆகும். நம்ம இப்போ எச்எஸ்ஆர் வீடியோ அதுதான் பண்ணுறதில்லை, ஏன்னா மஸ்க் வந்து கஸ்டமர் புரிஞ்சவங்க எல்லாம் அதை வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் புரியாதவங்க தான் மஸ்க்கு பற்றி தெரியல, அவங்களுக்கு தான் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் சார். வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப ஈஸி. அப்படியே கரைஞ்சிடும் ப்ரோ, ஃபுல்லா மஸ்க் ஊத்தி இருக்கும். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா. இனிமே வரணும் ப்ரோ மஸ்க்னா, ஓகே வரணும் போமா. இதான் மஸ்க் வச்சு பாட்டில் நம்ம ஊற்றிருக்கோம். இங்கே அளவு பாருங்கள், அளவு தெரியுதுங்களா, இவ்வளோ இருந்தது, இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கு, ஒரு மூடி அளவு குறைஞ்சிருக்கு ஒரு பாட்டில். இதுவும் இன்னும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதை மஸ்க் வாங்கிட்டு அவங்க ஒரு அஞ்சு வீடு இருக்காங்கன்னு ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரோ, நிறைய வீட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சிட்டாங்கன்னா, இது மாதிரி எப்படி பார்த்தாலும் 700 ml நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்களா, 10 ml டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை வரும் வச்சுப்பேன், 70 bottles வரும் ப்ரோ, 70 bottles வரும். இந்த மாதிரி 300 rupees. ஆமாம் 300 rupees ப்ரோ இது. இப்போது
இப்போ இதே ரேட்டை கம்மி பண்ணுறோம் ப்ரோ. இதுக்கப்புறம் அடுத்த இன்னும் 1 மந்த் தான் இந்த ரேட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் ரேட்டை ரிவைஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் நிறைய கடைகளுக்கு கொடுக்குறதால கஸ்டமரால் தான், கஸ்டமர் தான் கடையை ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் போய் கடையை அப்ரோச் பண்ணுறதுக்கும் கஸ்டமர் வந்து இந்த கடையில் கேளுங்க, இந்த கடையில் நம்ம டீலர் கடைகளுக்கும் நீங்கள் டீலர்ஷிப் மாதிரி கொடுக்கும். ஆமாம், நம்ம கடைகள் சப்ளை பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துகிட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம ப்ராடக்ட் அனுப்பிடுவோம், நம்ம இண்டிவிஜுவல் சேல்ஸும் பண்ண மாட்டோம், கடைகளுக்கும் நம்ம கம்பெனியும் சப்ளை பண்ண மாட்டோம். இண்டிவிஜுவலாக ஒரு மாடலை எடுத்து பண்ணுறேன், ரெடியாக இருக்காங்கல்ல நிறைய பேர். இப்போ கொரோனாவால் பிஸ்னஸ் நிறைய இதுவாயிருக்கு, நம்மகிட்ட பிஸ்னஸ் எடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ நிறைய பேர். நீங்கள் டீலர்ஷிப்போட எடுத்து கொடுத்துருவோம். அவங்க வந்து அவங்களோட ஒர்க் என்னன்னா ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அவங்க கடைகளுக்கு சப்ளை பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம், ஸ்டாக் மட்டும் கரெக்டாக நிற்காமல் போகிறப்பல மட்டும் போதும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இவங்ககிட்ட வந்து ஹெச்எஸ்ஆர் அதுக்கப்புறமா மஸ்க் அப்படின்னு சொல்லி ரெண்டு ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உப்பு கரைகள் அது போன்ற கரைகளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரி கரைகள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு பாட்டில் வந்து 2 வருஷத்துக்கு வந்து தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஒரு பாத்ரூம் எந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சு, அதை வந்து எப்படி ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கரைகள் வந்து ரொம்ப வருஷமாக போகாமல் இருக்கும், என்ன நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அது போகாமல் இருக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக போயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக பெட்டர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழன் மார்க்கெட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம்.